Hello friends, welcome to Jayanth's kitchen. இன்னைக்கு கிச்சன்ல நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப குவிக்கா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. என்னன்னா நம்ம இன்னைக்கு போண்டா செய்ய போறோம். ஆனா அந்த போண்டா நம்ம எப்படி பண்ண போறோம்னா, நம்ம மீதமான இட்லி மாவு அதை வச்சு நம்ம பண்ண போறோம். இல்ல நம்ம கிட்ட இட்லி மாவு இருக்குன்னா, கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா இன்ஸ்டண்டா நம்ம இந்த இட்லி மாவு வச்சு போண்டா பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் இது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் இட்லி மாவு, அரை கப் பொடியா நறுக்கிய வெங்காயம், கால் கப் துருவின தேங்காய், தாளிப்புக்கு கடுகு ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு, இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியா நறுக்கினது. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன பேன் வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு, நம்மளோட கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம், ஜீன்ஸில் லைட்டாக வதக்கிக்கலாம். இது தேவையான உப்பு. வெங்காயம் வந்துச்சு, தேங்காய் தூளையும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதங்கிருச்சு வெங்காயம் தேங்காயும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இது நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் மாவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணா நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கூட எடுத்து போடலாம். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. பொரிக்கும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா பெருங்காயம் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்துட்டு வேணா கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் எண்ணெய் கடாயை வச்சுட்டேன், எண்ணெயும் ஊற்றிட்டேன். இல்லை இப்போ மாவை ஜஸ்ட் கையில் எடுத்து குட்டி குட்டியாக போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் நல்ல ரவுண்ட் ஷேப் வராது. வேணா மென்னு கொஞ்சம் நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி. பாருங்க எவ்வளோ எம்மியா இருக்கு. எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம மற்ற போண்டாக்கெல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம். நம்மளோட இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூட சூட சூப்பராக இருக்கு. நான் க்ரீன் சட்னி வச்சுருக்கேன், டேஸ்ட் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம க்ரீன் சட்னி, ஒயிட் சட்னி, இல்லை ஆரஞ்சு சட்னி, இந்த மாதிரி எது வேணாலும் வச்சு டேஸ்ட் பண்ணலாம். இல்லை வெறுமனே கூட நம்ம சாப்பிட்டா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ஜெயின்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.